ஹென்ரிக் இப்சன் அவர்களினால் எழுதப்பட்ட இந்த பொம்மை வீடு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடக பாடம் சம்பந்தமாகவே இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க இருப்போம். இந்த நாடகமானது தனி மனிதனுடைய தலைவிதியையும் அவன் சூழலுடன் முரண்படுகின்ற விதத்தையும் எடுத்து காட்டுவதாக இந்த நாடகம் அமைகின்றது. அந்த வகையில் இந்த நாடகத்தினுடைய பாத்திரங்களாக மிக பிரதானமான பாத்திரமாக நோரா எனப்படும் பெண், மற்றும் அவருடைய கணவராக ஹெல்மர், மற்றும் வைத்தியர் ரேங்க், அத்துடன் அவரது கணவருடைய வங்கியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கோக்ஸ்டட் என்பவர், அவருடைய முன்னாள் காதலியும் தற்பொழுது விதவையாக கருதப்படுகின்ற கிறிஸ்டினா லிண்டே எனப்படும் பாத்திரமும், இவர்களுடன் தாதிப்பெண் மற்றும் பொதி சுமந்த ஒருவர், நோரா ஹில்மருடைய பிள்ளைகள் மூவரும் அடங்கலாக ஐந்து முக்கியமான பாத்திரங்களை கொண்டதாக இந்த நாடகம் அமைகின்றது. இந்நாடகத்தின் முக்கிய பாத்திரங்களான நோரா, ஹெல்மர், கோக்ஸ்டட், கிறிஸ்டினா லிண்டே மற்றும் வைத்தியர் பிராங்க் ஆகியோரே மிகவும் பிரதானமான ஐந்து பாத்திரங்களாக கருதப்படுகின்றவர்கள். மற்றது இந்த நாடகத்தின் கதைப்பின்னல் பற்றி பார்ப்போம். இந்த நாடகத்தினுடைய கதைப்பின்னலானது இரட்டை கதை பின்னல் கொண்டதாக, அதாவது இரட்டை சூழமைவு கொண்டதாக காணப்படுகிறது. இது ஆங்கிலத்தில் டபுள் ஃபிளட் என்று அழைக்கப்படுகிறது. இந்நாடகத்தினுடைய முதலாவது சூழமைவு, அதாவது பிரதான சூழமைவு, மெயின் ஃபிளட் என்று அழைக்கப்படுகிறது. நோரா ஹெல்மர் ஆகிய இருவருக்கும் இடையிலான சூழமைவாக, அவர்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற முரண்பாடுகள், பிரச்சனைகள் என்பவற்றை கொண்டமைந்ததாக அந்த பிரதான சூழமைவு காணப்படுகிறது. இத்துடன் இந்த நாடகத்தினுடைய உப சூழமைவாக கிறிஸ்டினா லிண்டே மற்றும் கோக்ஸ்டட் ஆகியோருக்கு இடையிலான சூழமைவு காணப்படுகிறது. இதுவே இந்நாடகத்தினுடைய இரட்டை சூழமைவு கொண்ட கதை பின்னர் ஆகும். இதே போன்று வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய நாடகத்திலும் இரட்டை சூழமைவு கொண்ட ஒரு நாடகமாக கிங்லியர் எனப்படுகின்ற நாடகமும் காணப்படுகின்றது. அதே போன்று இந்நாடகமும் இரட்டை சூழமைவு கொண்ட ஒரு நாடகமாக காணப்படுகின்றது. இந்நாடகத்தினுடைய பிரதான மோதுகையாக அமைவது ஆணாதிக்க சமூக விழுமியங்களுக்கும் பெண்ணின் தனித்துவத்தை முனைப்புறுத்தும் போக்கிற்கும் இடையிலான மோதல்கள் தான் இந்நாடகத்தினுடைய மோதுகையாக காணப்படுகிறது. அதாவது பெண்ணியல் என்று சொல்லப்படுகின்ற விதத்திலே பெண் சார்ந்த சுதந்திரம், விடுதலை, உண்மை போன்ற விடயங்கள் பெண் இயல் சார்ந்த விடயங்களாக கருதப்படுகின்றது. இத்தகைய விடயங்கள் இந்த நாடகத்திலே பேசப்படுகின்றது. ஆம், இந்த நாடகத்தினுடைய அட்டைப்படத்திலே பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால், ஒரு கூண்டினுள் ஒரு பெண் உள்ளே சிறை வைக்கப்பட்டுள்ளது கருதப்படுகின்றது. ஆம், திருமணமாகிய பெண்களுடைய வாழ்க்கை இவ்வாறான நிலையிலே அமைவதாக இந்த நாடகத்திலே சுட்டி காட்டப்படுகின்ற ஒன்றாக அமைகின்றது. அதாவது நோரா என்று கூறப்படுகின்ற பெண்ணான் திருமணத்திற்கு முன்பு தனது தந்தைக்கு கீழ் அடிபணிபவளாகவும், திருமணத்தின் பிற்பாடு கணவருக்கு பயந்து அடிபணிந்து வாழ்வுகளாகவும் சித்தரிக்கப்படுகின்ற ஒரு பாத்திரமாக இந்த நோரா பாத்திரம் இங்கே காணப்படுகிறது. ஆம், அந்த நோரா பாத்திரத்தினுடைய மோதல்கள், அந்த நோரா பாத்திரத்தினுடைய உள குமுறல்கள் இந்த நாடகத்திலே வெளிப்பட்டுள்ள விதம் அத்தகையது. மிகவும் இன்றைக்கு பின்னேரம் டாக்டர் ரேங்க் எவ்வளவு உற்சாகமா இருந்தார் பாத்தீங்களா? அப்படியா? எனக்கு அவரோட கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வேற இல்ல. நானும் அவ்வளவா கதைக்க இல்ல, ஆனால் கனவாலமா அவர் இவ்வளவு உற்சாகமா இருந்து நான் பாக்கல. நேரத்தோட வீட்டுக்கு வந்தது எவ்வளவு நல்லா இருக்கு, உங்களோட தனிய என்ன சின்ன குட்டி இன்றைக்கு பார்க்க எவ்வளவு வடிவா இருக்கு. இன்னும் அந்த நடன ஆசைகள் உங்க ரத்தத்துல ஊறி கூட நான் பாக்குறேன். அது எண்டைக்கும் இல்லாத அளவு உங்களை அவ்வளவு அழகா காட்டுது. பாட்டி முடிஞ்சது நோரா. கனகாலமா எதிர்பார்த்திருந்த விஷயம், ஆனா அது இவ்வளவு கதியா நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இப்ப என்ன கேள்விப்பட்ட நீங்க டாக்டர், நீங்க எனக்கு கட்டாயம் சொல்ல வேணும்.
நேரம் முடிய போகுது, அதை கொண்டுமே செய்யலாத. அப்ப இது உங்களை பற்றி வேறு யார் என்ன, நானே மாட்டிக்கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. என்ற நோயாளிகளை விட மோசமான நிலையில நான் இருக்கிறேன். மிஸ்ஸஸ் செல்மர், இப்ப கொஞ்ச நாளா என்ற உள்ளக நிதி நிலை பற்றி ஆடிட் நடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள பேங்க்ரப்சியில போக போகுது. சில வேளை நான் சுடலை கிடந்து உக்கி போகலாம். வேண்டாம் டாக்டர், இது கதைக்கிறதுக்கு பயங்கரமானது. அந்த விஷயமே மிகவும் பயங்கரமானது தான். அதிலும் விட பயங்கரமானது அது நடக்க போகுது என்று பார்த்து கொண்டிருக்கிறது. இப்ப திரும்ப அந்த பழைய உருவம் தெரியுது. எடுத்த உடனேதான் கொஞ்சம், ஆனா கொஞ்சம் வெளறி போயிருக்கிற கிறிஸ்டினா, கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரியும் இருக்கு. அதோட நல்லா வயது போயும். அவ்வளவு இல்ல, ஒரு கொஞ்சம் வயது போயிருக்கு. நான் எவ்வளவு புத்தி கட்ட, நான் வளவளண்டு கதைச்சு கொண்டிருக்கிறேன். கிறிஸ்டினா, என்ன மன்னிச்சு கொள்றியா? என்ன அப்படி சொல்றேன் ஓரா? கிறிஸ்டினா, உன் கணவர் செத்து ஓம் 3 வருஷங்கள் ஆகுது. ஓ தெரியும், பேப்பர்ல பாத்தனான் கிறிஸ்டினா. உனக்கு கடிதம் எழுத வேணும் என்று நினைச்சு கொண்டே இருந்த நான், உண்மையா. ஆனா எப்பவும் எதுவும் வந்து தள்ளுபட்டு கொண்டே போட்டுது. எனக்கு விளங்குது நோரா. இல்ல, எனக்கு சங்கடமா இருக்கு கிறிஸ்டினா. நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்ப. அவர் உனக்கு எதையுமே விட்டுட்டு போக இல்லையா? இல்ல. பிள்ளைகளும் இல்ல? இல்ல. கொண்டுமே இல்ல. நான் நினைச்சு வருத்தப்படுறதுக்கும் எதையும் விடையில. ஆனா கிறிஸ்டினா, அது உண்மையா இருக்க முடியாது. சிலவள் அப்படி நடக்கணும்ரா. அவ இப்ப கொஞ்சம் முந்தி தான் இந்த ஊருக்கு வந்திருக்கா போல. ஓம், அவ உங்களோட நல்ல நண்பி. ஓம், ஆனா அவனை பாக்குறேல. எனக்கும் அவ ஒரு காலத்துல தெரியும். அது எனக்கும் தெரியும். ஓ, உங்களுக்கும் தெரியும். சரி, அப்படி என்றால் நேரடியாக உங்கள்கிட்ட கேட்கலாம். மிஸ் சிலிண்டாவுக்கு பேங்க்ல ஏதோ வேலை கிடைக்க போதோ? மிஸ்டர் கிராக்ஸ்டர், நீங்க என்ன கணவரோட வேலை செய்யற நீங்கள்? என்ன தைரியம் இருந்தா நீங்க என்னட்ட கேள்வி கேட்கலாம்? ஆனா நீங்கள் கேட்கிறபடியா சொல்றேன். ஓம், மிஸ்ஸஸ் லிண்டாவுக்கு பேங்க்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. அதுக்கு நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் மிஸ்டர் கிராக்ஸ்டர். இப்ப உங்களுக்கு தெரியுதா? ஓம் ஓம், அப்படிதான் நினைச்சேன். எனவே மிஸ்டர் கிராக்ஸ்டர், அவக்கும் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு போல தெரியுது. ஒரு பொம்பளை என்றதால அப்படி நினைக்க இயலாது. உதவி நில பதவியில இருக்கிறவ ஒருத்தரையும் பகச்சு கொள்ள கூடாது. அதுவும் கொஞ்சம் செல்வாக்குள்ளவிய. அதேதான் காசிக்கு போகலாம். வீழ்ந்த பிறகு விமோச்சனங்கள் தேடலாம். இதை தெரியாதவர் என்னிடம் வந்து கேட்கலாம். கலை துறையில் சிலர் என்னை வருத்தார். பாட்டம் புகட்டும் பெயரு கலையை நாரடித்தார். சித்தத்தை புறத்தில் வைத்து புறத்தை முகத்தில் வைத்து நுகர்ந்து போதையில் மிதந்து கொண்டு பிறர் குடியை கெட்டுக்கின்றார். Yeah, bring the beat back.